இது மோடி இன் இந்தியா. ரெண்டாயிரத்தி 2020 தொடக்கத்தில் இந்தியாவில் கொரோனா பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால நிவாரண நிதியம் என்ற பிஎம் கேர்ஸ் ஃபண்டை 2020 மார்ச் 27 உருவாக்கினார்கள். பிஎம் கேர்ஸ் நிதியத்துக்கு தொழிலதிபர்கள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என ஏராளமானோர் நன்கொடைகளை வாரி வழங்கினார்கள். வெளிப்படையாக தொடங்கப்பட்ட பிஎம் கேர்ஸ் பிறகு நம்பகத்தன்மை இல்லாமல் மறைமுகமாக இயங்கியது. பிஎம் கேர்ஸுக்கு அளித்த நிதி பற்றிய சந்தேகங்களை எதிர்க்கட்சியினர் எழுப்பினார்கள். நம்பகத்தன்மையை உறுதி செய்து தணிக்கையை மேற்கொண்டு நன்கொடை அளித்தவர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. ஆனாலும் மோடி அரசு பதில் சொல்லவே இல்லை. பிஎம் கேர்ஸ் பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பிய போது பிஎம் கேர்ஸ் பப்ளிக் அத்தாரிட்டி அல்ல என்று சொல்லி விவரங்களை அளிக்க மறுத்தது பிரதமர் அலுவலகம். பிஎம் கேர்ஸ் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் பிஎம் கேர்ஸில் உள்ள நிதி அரசாங்கத்தின் நிதி அல்ல, அது அறக்கட்டளை மூலம் திரட்டப்பட்ட நிதி என நீதிமன்றத்தில் சொன்னது பிரதமர் அலுவலகம். பிஎம் கேர்ஸ் அரசாங்கத்தின் அமைப்பு அல்ல என்றால் பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு ஊழியர்களை எல்லாம் நிதி அளிக்க தூண்டியது ஏன்? அரசின் பெயர், பிரதமர் மோடியின் புகைப்படம், அரசின் லட்சினை ஆகியவற்றை ஏன் பயன்படுத்தினார்கள்? இந்திய தூதரகங்கள் ஏன் விளம்பரம் செய்து நிதியை திரட்டியது? அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் அனைத்திலும் பிஎம் கேர்ஸுக்கு நன்கொடை அளியுங்கள் என விளம்பரம் வெளியிட்டது ஏன்? இந்த கேள்விகள் எதற்குமே மோடி அரசு பதில் சொல்லவில்லை. பிஎம் கேர்ஸ் நிதியத்துக்கு 5 மட்டும் 3076 கோடி ரூபாய் நிதி வந்தது. நிதி அளித்த பெருந்தன்மையான அந்த நன்கொடையாளர்கள் கொண்ட பெயரை கூட மோடி அரசு வெளியிடவில்லை. இதைவிட கொடுமை, சீன செயலிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த செயலிகளில் பிஎம் கேர்ஸ் விளம்பரம் வெளியானது. சீனாவைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் பிஎம் கேர்ஸுக்கு நிதி அளித்ததாக தகவல்கள் வெளியாகின. நமது வீரர்கள் 20 எல்லையில் சீன இராணுவம் கொலை செய்த நிலையில் அந்த நாட்டு நிறுவனங்கள் பிஎம் கேர்ஸுக்கு அளித்த நன்கொடைகளை மத்திய அரசு திருப்பி அளிக்க வேண்டும் என சொன்னது காங்கிரஸ். ஆனால் சீனாவின் மீது நமது பிரதமர் மோடிக்கு இலகிய மனம் இருந்தது. ஒரு நாட்டின் பிரதமர் தன்னுடைய பதவியை சமரசம் செய்து கொண்டு சீன நிறுவனங்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்றால் அவர் எப்படி சீனாவின் ஆவேசத்தை கட்டுப்படுத்துவார், தடுப்பார்? பிஎம் கேர்ஸுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடையை தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை புறந்தள்ளினார்கள். பிஎம் கேர்ஸ் பிரதமரின் தனிப்பட்ட நிதி இல்லை, தனியாருடைய நிதி இல்லை, கட்சியின் நிதியும் கிடையாது. மக்களின் பங்களிப்பால் உருவான நிதியத்துக்கு நன்கொடை அளித்தவர்களின் பெயரை வெளியிடுவதும் எப்படி நிதி செலவிடப்பட்டது என்பதை தெரிவிப்பதும் ஒரு அரசாங்கத்தின் தார்மீக கடமை இல்லையா? பிஎம் கேர்ஸ் மூலம் திரட்டப்பட்ட லட்சக்கணக்கான கோடி நிதி எங்கே போனது? கொரோனாவால் பாதிக்கப்பட்ட யாருக்காவது பிஎம் கேர்ஸ் நிதி கிடைத்ததா, தணிக்கை செய்யப்பட்டதா? கொரோனா 2 மருத்துவமனைகளில் படுக்கை வசதி இல்லை, பரிசோதனைகள் செய்ய முடியாமல் மக்கள் திணறினார்கள், வென்டிலேட்டர்கள் இல்லை, ஆக்சிஜன் கிடைக்காமல் மக்கள் அல்லாடினார்கள், தடுப்பூசி பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவில் நன்கொடை பெறப்பட்டு உருவாக்கப்பட்ட பிஎம் கேர்ஸ் நிதி அந்த நேரத்தில் எப்படி உதவியது? பிஎம் கேர்ஸ் எப்படி இயங்குகிறது, யார் கட்டுப்படுத்துகிறார்கள், ஒருவருக்கும் தெரியாது. அந்த நன்கொடை எதற்கு பயன்படுகிறது, அதுவும் தெரியாது. சிஏஜி உட்பட எந்த ஒரு பொது அதிகார படைத்த அமைப்பும் அதனை தணிக்கை செய்ய முடியாது. கொரோனா பொது முடக்கத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் செல்லும் சிறப்பு ரயிலில் டிக்கெட் கட்டணத்தை கூட ரயில்வே ஏற்க மறுத்தது. ஆனால் பிஎம் கேர்ஸுக்கு 151 கோடி ரூபாய் கொடுக்க மட்டும் ரயில்வேவுக்கு பணம் இருந்தது. அரை வயிற்று பட்டினியோடு இருந்த புலம்பெயர் தொழிலாளரிடம் இருந்து ரயில் கட்டணத்தை மோடி அரசு வசூலிக்க முயன்றது. வெளிநாடுகளில் இருந்த இந்தியர்களை விமானம் மூலம் இலவசமாக அழைத்து வந்த மோடி அரசு உள்ளூர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ரயில் கட்டணத்தை ஏற்க மனசில்லை. பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து பணம் செலுத்தவும் முடியவில்லை. புலம்பெயர் தொழிலாளர்களின் போக்குவரத்து கட்டணத்தை காங்கிரஸ் கட்சி செலுத்தும் என்று சோனியா காந்தி அறிவித்த பிறகுதான் ஆட்சியாளர்கள் முழித்து கொண்டார்கள். பிரதமர் தேசிய நிவாரண நிதி என்ற ஒன்று ஏற்கனவே இருக்கும்போது சுய மோகம் பெயர் கொண்ட பிரதமர் கேர்ஸ் எதற்கு? பெரிய அளவிலான தேசிய துயரத்தை கூட விளம்பர வழிபாட்டுக்காக பயன்படுத்தினார்கள். நடப்பு அரசியலை திறனாய்வு செய்து பழைய தகவல்களை தோண்டி துருவி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிறது ஆனியின் ரோஸ்ட் சேனல். இந்த சேனலின் வீடியோக்களை நீங்கள் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்களை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.